ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்டிச்சிங். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். அதுக்கு முன்னாடி நாம் வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து எல்லா ப்ராசஸிங் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம் இல்லையா? அதனால் அம்மாவும் என் தங்கச்சி வந்து கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து நைட்டு வந்து கட் பண்ண வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலை. நைட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடையில் போய் கட் பண்ணலாம் அப்படின்னு போய் கட் பண்ணி செலிப்ரேட் வந்து பண்ணியாச்சு. அப்படியே எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமும் நம்ம வந்து கொடுத்துட்டு ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். கடையில் வந்து யாருமே இல்லை, நானும் என் தங்கச்சியும் என்னோட ரெண்டு பொண்ணுங்களும் என்னோடய அம்மா, நம்ம வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணதால், ஹோம் ஸ்டிச்சிங்கில் ஒரு ஃபேமிலியாக மெம்பராக இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மிச்சம் இருக்கிற கேக் எல்லாமே நம்ம வந்து எல்லாருக்கும் நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த எல்லாருமே இருப்பாங்க இல்லையா தெரிஞ்சவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபுல் எஃபோர்ட் வந்து நம்ம வந்து போடணும். எஃபோர்ட்னால் நம்ம வந்து சும்மா இருந்தாலே நமக்கு வந்து வரும் அப்படின்றது வந்து நம்ம வந்து நம்புறது கொஞ்சம் பொய்யான விஷயந்தான். அதனால நம்ம வந்து நல்லா ஒரு எஃபோர்ட் வந்து நம்ம வந்து போட்டோன்னா, முயற்சியை வந்து நம்ம வந்து தன்னம்பிக்கை இழுக்காமல் நம்ம வந்து போட்டோன்னா, இந்த காலத்தை வந்து நேரத்தை வந்து நம்ம வீணாக்காமல் வந்து அந்த அதுக்கு நம்மளோட வெற்றியை நோக்கி போயிட்டு இருந்தோன்னா நமக்கு வந்து நல்லா கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றி வந்து கிடைக்கும். ஓரளவுக்கு எனக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்கு, இன்னும் நான் நல்லா வெற்றியை வந்து பார்ப்பேன் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்டோரி வந்து நான் வந்து சொல்லலாம் உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி. ஒரு நேரத்தை வந்து வீணாக்குறோம் இல்லையா, அதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிற கான்செப்ட் வந்து காலத்தை தள்ளி போடாதீங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். போட்டிருந்தாலும் நான் வந்து இன்னொரு கான்செப்ட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து தான் எடுத்திருக்கேன். காலத்தை தள்ளி போடுறதும் சரி, நேரத்தை வீணாக்குறதும் சரி, ஒரு நாளைக்கு நேரத்தை வந்து வீணாக்குறோம் இல்லையா, அதை வந்து வச்சு நான் வந்து ஒரு கான்செப்ட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஊரில் வந்து ஒரு பையனும் ஒரு அப்பா இருந்திருக்காங்க. அப்பா வந்து நல்ல பிஸ்னஸ்மேன், நல்லா ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரி பிஸ்னஸ்மேன். பையன் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம்னா, இப்போ அப்பாங்க வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இருந்தாங்கன்னா பையன் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட செலவு எல்லாமே அவங்கக்கிட்டே இருக்கிற பணத்தை எல்லாமே செலவழிக்கிறது, கஷ்டம்னு என்னன்னு தெரியாமல் வளர்ந்துருப்பாங்க, இருக்கிற பணத்தை எல்லாமே செலவழிக்கிறது, நேரத்தை ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே இங்கே அப்படின்னு சுற்றுறது, அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க இல்லையா. அதனால் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், என்னடா நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து காசு சேர்த்து வச்சோம், ஒரு ரூபாய்க்கு என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம், ஆனால் இவன் வந்து இவ்வளோ அசால்ட்டாக வந்து செலவழிக்கிறான். அதுவும் நான் வந்து இருக்கிற வரைக்கும் சரி, நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளோட பையன் நல்லா இருப்பான் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது, ஆனால் இவன் அப்படின்னு நான் இல்லாதப்போ எப்படி இருப்பான் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி வருத்தப்படும் போது பையனுக்கு கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. கண்டிக்கும் போதும் பையன் அவ்வளோவா ரியாக்ட் வந்து பண்ணல, சரி விடு என்ன அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சரி என்ன பண்ணுறது, அவன் வந்து சொந்த காலில் நிற்கணும், நேரத்தை வந்து ரொம்ப செலவழிக்கிறான், எது எதுக்கோ வந்து செலவழிக்கிறான், அவன் நண்பர்கள் கூட இருக்கிறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு, இந்த மாதிரி செலவழிக்கிறான், ஆனால் அவனோட ஃப்யூச்சரை வந்து இவன் வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படி படும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பையனை அழைச்சிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஒரு இடத்துக்குன்னா ஒரு தனியாக யாருமே இல்லாத அளவுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது வந்து அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரிப்பா இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட காசு இருக்கிறதுனால நீ வந்து இப்படி செலவு பண்ணிகிட்ருக்க, காசு இல்லைன்னா நீ என்ன பண்ணியிருப்ப, நீ வந்து உன்னோட ஃப்யூச்சருக்காக நீ வந்து சேமிச்சிருப்ப, இல்லை நேரத்தை வந்து சேமிச்சிருப்ப, அந்த நேரத்தில் வந்து நீ உன்னோட வெற்றிக்காக நீ வந்து போராடி இருப்ப, அதில் வந்து உனக்கு வெற்றி கிடைச்சிருக்கும், அது வந்து உனக்கு ஃப்யூச்சரில் உபயோகமாக இருந்திருக்கும் இல்லையா, ஆனால் நீ வந்து இவ்வளோ சீப்பாக வந்து இருக்க அப்படின்னு வந்து ரொம்ப ஆசை வந்து திட்டுறாங்க அப்பா. அப்படி திட்டும்போது பையனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் தானே வந்து என்னை வளர்த்துனீங்க, நீங்கள் தானே என்னை வந்து அவ்வளோ எப்படின்னா பணத்தோட அருமை வந்து தெரியாமல் நீங்கள் தானே வளர்த்துனீங்க, அப்படி வளர்க்கும் போது நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்கன்னா எப்படிப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி பையன் அப்பா இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா,
இல்லை இப்போது எனக்கு புரியல, இப்போ வந்து நீ வந்து இப்படி பேசுகிறேன்னா என்கிட்ட வந்து இப்போது பணம் இருக்குது அப்படின்னு தான் நீ நினச்சிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து நிறைய கடன் வந்து பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் போயிடும். கடன் வந்து எல்லாமே அடுத்த மாதத்தில் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களோட கடனை வந்து நம்மளோட நம்ம சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் கடனுக்கே போயிடும். இப்படி இருக்கும்போது நீ வந்து உன்னோட ஃப்யூச்சருக்கு வந்து என்ன பண்ண போகிற, என்கிட்டலாம் ஒரு ரூபா கூட இல்லை, என்னால் நம்பவே கூடாது நீ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு பையன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தம்னா அந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க, சண்டை போடுறாங்க அப்பா கிட்ட. அப்படி இருக்கும்போது அப்பா வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, என்னென்னா இதுக்கே வந்து இவ்வளோ வருத்தப்படுறேன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் வந்து ஒரு 3 மாதம்தான் நான் இருப்பேன் அப்படின்னு வந்து நீ சொன்ன நான் சொன்னேன்னா நீ வந்து என்ன நினச்சிப்பேன். கரெக்டாக நான் வந்து டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, இன்னும் 3 மாதம் தான் நான் வந்து இருப்பேன், உயிரோடு இருப்பேன், உன் கூட வந்து இருப்பேன், அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் கண்ணு முன்னாடி நீ வந்து நல்லா வந்துட்டேன்னா போதும், எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க பையன். இத்தனை வருஷமாக நம்ம வந்து கொஞ்சம் கூட ஒரு திறமசாலியாக இருக்காமல் நம்ம வந்து நேரத்தில் வந்து ரொம்ப வீணடிச்சிட்டோம், அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் பணத்தை வந்து செலவழிச்சிட்டு நண்பர்களோட வந்து சுற்றிக்கிட்டு வந்து ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம், அதே மாதிரி அப்பா கூடயும் இருக்காமல் ரொம்ப எமோஷ்னலாக வந்து அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க. சரிப்பா, உங்களுக்கு வந்து இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து கடன் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க இல்லையா, எதனால் வந்து அந்த கடன் வந்துச்சு அப்படின்னு வந்து பையன் கேட்குறாங்க. அதெல்லாம் பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு, அதனால் கடன் வந்திருக்கு, அதை வந்து அடுத்த மாதம் வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க, அதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது, நீ வந்து உன்னோட ஃப்யூச்சருக்காக நீ வந்து சேமிச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் இதை வந்து ஓப்பனாக சொன்னேன், நீயும் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தான், நீ வந்து என்னடனா கேர்லெஸ்ஸாக இவ்வளோ அசால்ட்டாக வந்து இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பையன் வந்து யோசிக்கிறான், சரி 3 மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ஏன் கூட தான் இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, உன்னோட இலக்கை வந்து நீங்கள் நீ வந்து நோக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும், அதுவும் இல்லாமல் நீ வந்து நான் இருக்கும்போதே நீ வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, இத்தனை நாளாக வந்து நம்ம வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்மளோட அப்பா அவங்க கூட வந்து நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தேன்னா நான் எனக்கு வந்து ஓரளவுக்காச்சும் எனக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும், அதை விட்டுட்டு நான் வந்து ரொம்ப கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ணுறேன்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இப்போவும் ஒன்றும் இல்லை, அந்த பிஸ்னஸ் வந்து வரணுன்னா நீ வந்து 1 மாதம் இருக்குது, அதில் வந்து நீ வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதோட எல்லாத்தையும் நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதோட அதை வந்து முன்னேற விட்டுனா அதுவே போதும், அதுவே தானாக வந்து வந்துடும், நீ வந்து நல்லா கற்றுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு நிமிஷமும் வந்து நான் அவங்க வந்து விடவே இல்லை, அவ்வளோ எஃபெக்ட் வந்து அதுக்கு வந்து போடுறாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து கைவிட்டு போகக்கூடாது, நம்ம கூட தான் இருக்கணும், நாம தான் அதை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கில்ட்டியான ஃபீலையும் இல்லாமல், கில்ட்டி ஃபீல்னால் நம்ம வந்து இத்தனை வருஷமாக நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்காமல் அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நடத்தி அதோட எஃபெக்ட் வந்து அதுக்கு வந்து போட்டாங்க. அப்படி போடும்போது எந்த ஒரு நேரத்தை வந்து வீணாக்காமல் எந்த ஒரு வீண் செலவுனா நேரத்தை வந்து வீணாக்காமல் வந்து அவங்க வந்து அவ்வளோ எஃபெக்ட் வந்து போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது அப்பா வந்து கூப்பிட்டுட்டு கேட்குறாங்க, இன்னும் ஒரு 15 நாள் தான்ப்பா இருக்குது, அது வந்து என்ன அவங்களுக்கு வந்து சொத்தெல்லாம் விட்டுட்டு கடனை வந்து அழிச்சிடலாமா இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்கும்போது பையன் இருந்துக்கிட்டு இல்லைப்பா இன்னொரு 15 நாள் இருக்குல்ல, 15 நாள் இருக்குது அப்படின்னு வந்து சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. 15 நாள்ப்பா அது வந்து என்ன கொஞ்சம் நேரம் எல்லாம் இல்லை, அது வந்து நிறைய நேரம் இருக்குது எனக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்பா இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து அமைதியாக வந்து போயிடுறாங்க. இன்னும் நிறைய எஃபெக்ட் வந்து போடுறாங்க பையன், போட்டு ஒரு வழியாக எல்லா கடையிலையும் அடிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அப்பா வந்து ஒரு 3 மாதம்தான் மீதி 2 மாதம் இருக்குப்பா, நான் வந்து உன் கூடயே வந்து இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது இல்லைப்பா எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து நீ நல்லா முன்னேறணும், வாழ்க்கையில் வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்னு தான் நான் வந்து போய் சொன்னேன், நீ வந்து நேரம் வந்து எப்படி எவ்வளோ கஷ்டம் நேரம் அப்படின்றது வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து போயிடும் அப்படின்னு வந்து நீ நினைக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து போய் சொன்னேன். நாம் வந்து நேரத்தை பின்னாடி வந்து தான் ஓடணும், நமக்கு முன்னாடி இல்லை நேரம் வந்து போகிறது, நேரம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, நேரம்ன்றது வந்து நம்மளோட முளைப்பு நம்மளோட இது இருக்கு இல்லையா, எப்படின்னா நேரம் 1 மணி நேரம் வந்துடும் நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இல்லையா, அது நேரம் வந்து வராது, நாம் தான் நேரத்துக்கு பின்னாடி வந்து போயிட்டுருக்கோம், அது வந்து நீங்கள் வந்து கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டேனாலும் போதும்.
நான் வந்து நேரத்தை பற்றி நிறைய பேசுகிறேன் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நான் வந்து கண்டிப்பாக அடுத்த நேரம்னா என்ன அப்படின்றது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அந்த வீடியோவை வந்து பாருங்கள். நம்ம வந்து இப்படி தான் நம்மளோட லைஃப்லேயும் சரி, நம்ம வந்து ஏதாச்சும் வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் வந்து பண்ணணும்னா நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு வந்து தள்ளி போடாமல் இன்றைக்கே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் நடக்கும். இன்னும் இப்போது அந்த பிஸ்னஸ் மேனும் சரி நாமளும் சரி, இப்போ நமக்கு வந்து இது ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான டைம் வந்து ஒதுக்கி ஒரு 10 நிமிஷம் அது அதோட வேலை முடியும்னா நீங்கள் வந்து 20 நிமிஷத்தில் 2 ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலே நீங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக அதோட டெக்னிக் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். அது புரிஞ்சதுக்கப்புறமா அதுக்கான டைமை ஒதுக்கி நீங்கள் அதோட சக்ஸஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அதோட வேலையை நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு நாளில் வந்து ஃபுல்லாகவும் நீங்கள் அதோடைய அதில் வந்து எஃபெக்ட் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ் இல்லை 2 ப்ளவுஸ் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒரு ப்ளவுஸ் இல்லை சுடிதார் கூட எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது வந்து கற்றுக்கலாம். பெரிய விஷயமே இல்லை ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங், எல்லாமே நம்மளோட உழைப்பு தான். இப்போ நம்ம வந்து நாம் வந்து எப்படி அதோடைய அது இப்போது வந்து புக்ஸ் வந்து படிக்கிறதாகட்டும், நம்ம வந்து படிக்கிறது எல்லாமே சின்ன வயசுலேருந்து நம்ம கூடவே வர்றது கிடையாது இல்லையா. நாம் வந்து தானே கற்றுக்குறோம், அதுவே நம்ம கையில் கற்றுக்கும்போது இந்த ஸ்டிச்சிங் ஆகட்டும் கட்டிங் ஆகட்டும் அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சுற்றி உள்ளவங்கக்கிட்ட வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுக்குறது அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து முன்னேறதுக்கான ரொம்ப வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஒரு நிமிஷமும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட வெற்றியை வந்து நோக்கி போய்கிட்டே இருங்க. தன்னம்பிக்கையோடு இருங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தன்னம்பிக்கை தான் நமக்கு வந்து முக்கியமானது. நம்ம வந்து தன்னம்பிக்கை மட்டும் விட்டுடவே கூடாது. நம்மளை யாருமே நம்பணும் அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்மளை நாமளே நம்பினாலே போதும். இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களோட வெற்றி வந்து உங்கள் கையில் தான் இருக்கும். நாளைக்கு சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.